தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சங்கம் என்று நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பணிக்கக்கூடிய சங்கமாகும் இந்த இனம் இந்த ஜாதி என்று பாகுபடல. எவன் தொண்டு சேரானா அவனை மட்டும் கண்காணிக்கக்கூடிய சங்கம் இது. அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, மனமோது தொண்டு செய்தால் அவன் தான் என் மகன் சொல்லுவான். அவர் எந்த ஜாதியாக இருந்தால் மனமோது தொண்டு செய்தால் அவன் என் மகன் என்று நினைப்பான் ஆசை ஞான பண்டிதன். அங்கே பிரச்சனைக்கு இடமில்லை. தொண்டு செய்தியா கண்டு கொண்டவன் கண்டுகொள்வான் ஞான பண்டிதன். அங்கே பேச்சுக்கு இடம் இருக்காது. நீ எந்த அளவுக்கு தூய தொண்டோடு செய்தியோ, மற்ற அவன் செஞ்சா இவன் செஞ்சா அது எனக்கு அவசியமில்லை, நான் தொண்டு செய்கிறேன், எனக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்று யார் உன் மனமோந்து தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டை ஆசா ஞான பண்டிதன் ஏற்று அருள் செய்யக்கூடியவர். நீ எந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தை உனக்கு சித்திக்கலைனாலும் அடுத்த ஜென்மத்துக்கு அந்த தொண்டு நிற்கும். இவன் தான் சொந்தக்காரன் நமக்கு. இவர்தான் உறவினர் நமக்கு. உறவினர் ஞானிகளே. இந்த உறவினர்கள் எல்லைக்கு உட்பட்டவர்கள், காலத்தால் அழிந்து விடுவார்கள். ஒரு 50 வருஷம் இருப்பான், ஒரு 60 வருஷத்துக்கே பெருசு ஒரு சொந்தக்காரன். இவருக்காக நம்ம கூடி 9 கோடி ஒரு கோடான கோடி யோகம் இருந்து அருள் செய்யக்கூடியவர்கள் ஞானிகள். இவருடைய நட்பு வேண்டும், இவருடைய பாசம் நமக்கு வேண்டும். இவர் நம்ம ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும். இவரை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் நமக்கு. இப்படி இதுதான் இந்த இந்த மாதிரி சுற்றத்தை தழுவிக்கொள்ள வேண்டும். என்ன சுற்றம்னா இது போன்ற ஞானிகளுடைய சுற்றார் நண்பர்கள், அவர்களுடைய ஆசி பெற வேண்டும். உலக மக்கள் பல்வேறு இருக்கிறார். அண்ணனா இருக்கான் தம்பி, இவர் அத்தனை பேரும் தாய் தந்தை நமக்கு. ஞானிகள் அத்தனை பேரும் நமக்கு தாய் தந்தை குரு. பெரிய சுற்றம் இதுதான். நமக்கு பிறவி பணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியது. பிறவி பணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த சுற்றத்தாரை மன மகிழும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மன மகிழ்வதற்கு என்ன உபாயம்னா ஒன்றே ஒன்று தொண்டு மட்டும்தான். இங்கே பேச்சுக்கே இடம் இருக்கார். அதுக்காக இரவு புகழ் பாடே ஒன்று முடிந்ததை செய். ஒன்னாலும் என்ன ஆசானே கேட்குறான். புனிதமான சங்கம், இந்த உலகம் போற்றக்கூடிய சங்கம், உலகோருடைய உலக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய சங்கம், ஞானிகள் தலைமை தாங்கக்கூடிய சங்கம். இந்த சங்கத்தில் சார்ந்திருந்து எனக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கூடையா? இந்த ஒரு பாக்கியம் இருந்தால் போது எனக்கு. சங்கத்தை சார்ந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், நான் செய்த பாவம் பல இடையூறு எனக்கு வரலாம், பலரின் மீது கோபம் கொள்ளலாம், அல்லது அவர் மீது நான் கோபம் கொள்ளலாம், பிரச்சனை இருக்கின்றால் இருந்தாலும் நான் செய்த பாவம் நீடிய தொண்டு செய்ய முடியாமல் தடை வருமோ, அதிலிருந்து நான் விடுபட்டு விடணும். இந்த சங்கம் போன்று ஒரு தெய்வீகமான சங்கம் இருக்க முடியாதே. ஆகவே நீ எனக்கு அருள் செய்து இதை சார்ந்திருந்து பாவிக்கு. நான் பாவிதான், இந்த புண்ணியவான் புண்ணியவான்கள் ஞானிகள் தலைமாதவங்களுடைய சங்கத்திலிருந்து தொண்டு செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் போதும், நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வேன். நீரே எனக்கு உயர்ந்த உறவு, சுற்றத்தார் நண்பர்கள், நீயே தாய் தந்தை என்று சொன்னோம். இப்படி செய்து வந்தால் இந்த ஜென்மத்தில் வாய்ப்பில்லை என்றாலும் இந்த சுற்றம் அல்லது நட்பு, அந்த சொந்தம் அல்லது பந்தம் அல்லது கருணை, இது நமக்கு அடுத்த ஜென்மத்தின் துணையா இருக்கும்னு சொன்னான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.